ஆணவம் அதிகாரம் அத்தனையும் சேர்ந்து என் தந்தையை சிறைச்சாலைக்குள்ளே பூட்டிவிட்டன. ஆமாம் நண்பர்களே, செய்யாத குற்றத்திற்காக 12 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் என் தந்தை. அவர் இந்த கொலையை செய்யவே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த குற்றமற்ற குணக்குன்றை விடுதலை செய்வதற்கு வழியே இல்லை. அருமை நண்பர்களே, மக்கள் குரலே மகேசன் குரல், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் தான் உங்களிடம் நான் முறையிட்டுக் கொள்ள வந்திருக்கிறேன். என்ன யோசிக்கிறீர்கள்? இன்று என் தந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை உங்களுக்கும் ஏற்படாது என்பது என்ன நிச்சயம்? அதனால் தான் கேட்கிறேன், நாசகாலர்கள் சிலர் நீதியின் கண்களை குருடாக்குவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? இந்த நாட்டு நீதி, நியாயம், உண்மை இவை அத்தனைக்கும் அழிவு காலம் வருவதை நீங்கள் எல்லோரும் விரும்புகிறீர்களா? சொல்லுங்கள், சொல்லுங்கள் நண்பர்களே, சொல்லுங்கள் நண்பர்களே. அப்படியானால் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து கோஷம் எழுப்புங்கள், மக்கள் குரலே மக்கள் தீர்ப்பே மக்கள் குரலே. நண்பர்களே, இனி எனக்கு கவலை இல்லை. நீதிமன்றங்களுக்கெல்லாம் மேலான நீதிமன்றமாம் நீங்களே தீர்ப்பளித்து விட்டீர்கள். இன்றே உங்கள் மாணிக்க கரத்தால் மறுவிசாரணை வேண்டும் என்று கையெழுத்திட்டு அனுப்புங்கள். அதிலே மாசுமரவத்தை என் தந்தைக்கு, உங்கள் சகோதரருக்கு நீதி வழங்கு என்ற கோரிக்கை எழுப்புங்கள். மறுவிசாரணை நடக்கட்டும். இருட்டு மதிப்படைத்த குருட்டு வெறியர்கள் கூண்டிலேறட்டும். நீதி வெல்லட்டும், நியாயம் வெல்லட்டும், அநியாயம் அழியட்டும், அழியட்டும். நிறுத்து! அமைதிக்கு பங்கம் அளித்த குற்றத்திற்காக உண்மை கைது செய்கிறோம். கவலை இல்லை, நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்காக சிறைச்சாலைக்கு மட்டுமல்ல தூக்கு மேடைக்கும் வர தயார். நடைய ஸ்டேஷனுக்கு. கணம் அக்ராசனாதிபதி அவர்களே, இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அறிவாளிகளே, ஞான பண்டிதர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். இல்ல, ஆசீர்வாதம். அதாவது எனது ஆத்ம நண்பன் சங்கரன் இருக்கிறானே, அவனை அநியாயமாக சிறைச்சாலையில் இழுத்து பூட்டி விட்டார்கள். யார் அந்த போலீஸ்காரர்கள்? ஆமா, உக்கரா தலைவனா? வந்து பயப்படமா? ஐயோ, இமாதம் உன்ன போய் நான் தலைவனா போட்டேன். அப்புறம் சாப்பிட்டு பேசுறோம். சாந்தி, சாந்தி, சாந்தி! என்னண்ணா? யாரது? என்னவென்றால், என் நண்பன் சங்கரன் விடுதலையாகும் வரை நாம் எல்லோரும் சத்தியாகிரகம் செய்ய வேண்டும். அதாவது பச்சை தண்ணீர் சாப்பிடக்கூடாது. பஞ்சத்தில் சத்தியாகிரகம் சாப்பிடக்கூடாது. போலீஸ் வந்தாலும் சரி, நாம் பயப்படக்கூடாது. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க போலீஸ் சத்தியாகிரகம் நாசம் பண்ற? இல்லை இல்லை, நான் நியாயத்துக்காக போராடுகிறேன், நீதிக்காக போராடுகிறேன். சங்கரை விடுதலை செய்யணும். வாயா ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன்கா? பெரியவர்களே வணக்கம், நான் சென்று வருகின்றேன். நமஸ்காரம். வாங்கடா கிளாஸுக்கு. என்ன ஜெயிலியா இது? ஒரு கட்டில காண தலகாணிய காண. நீங்க இங்க வந்தீங்க? உங்களை இந்த ரூம்குள்ளதான் போட்டிருக்காங்களா? ஆமா மாப்பிள்ள. ஓஹோ, அதனாலதான் என்னையும் இங்க கொண்டு விட்டுருக்காங்க. என்ன மாப்பிள்ள? ஒண்ணில பயமா இருக்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இல்ல, உங்க முகத்துல அந்த மீசி காணுமே. அதையும் கேக்குறீங்க மாப்பிள்ள? அத போய் கேக்குறேன். நான் அதுக்கு சொல்லல மாப்பிள. என் மீசையில பேனு, ஈர், பூச்சி எல்லாம் குடி இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை எடுத்துட்டேன். அப்படின்னா நானும் மீசி எடுத்துடணுமா? இல்ல, ஜாஸ்தி ஆனாதான் குடி இருக்கும், கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, அதுக்கிட்டு மாப்பிள, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கொலை பண்ணிட்டு வந்தீங்களா? சேச்சே, கொலையா? உமக்கு அந்த கொலகார புத்தியே போலையா? ஐயா, நானும் உம மாதிரி ஒரு கைதி இல்லை. பின்ன துப்பறியும் சிங்கம். ஆமா, அதாவது நீங்க மோகனாவே எப்படி கொலை செஞ்சீங்கிறத கிரகிக்கிறதுக்காகவும், கோல்மால் வேலை பண்ணி இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடுறீங்களாங்கிறத கவனிக்கிறதுக்காகவும்
போலீசாரே என்னை இங்க கொண்டு விட்டுருக்காங்க. மாப்பிள்ள, என்ன பழையபடியும் கொலகாரன்னா சொல்றீங்க? உங்களுக்கு புண்ணியமா போகுது, என்னை எப்படியாவது தப்பிச்சு விட்டுருங்க. உங்க பொஞ்சாது உள்ள குட்டியோட நீங்க சவிக்கியமா ஆனந்தமா சந்தோஷமா. என்ன மாப்பிள்ள? வயா வயா, பக்கத்துல வயா. இப்போ நானும் உங்களுடைய மாப்பிள்ள, அதுல என்ன சந்தேகம்? நான் புகழோட வாழணும், இந்த நாடு என்ன கொண்டாடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? அது மட்டுமா? நீங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணும், காலா காலத்துல உங்க வயத்துல ஒரு புழு பூச்சி வச்சு பாக்கணுங்கறதான ஆசையே. இதுதான் நல்ல மாமருக்கு அடையாளம். அப்படின்னா நான் எப்படி கேக்குறீங்களா? கேக்குறேன். சரி, இப்பவே இன்ஸ்பெக்டர்ட்ட போய் போறேன். நான் தான் அந்த மோகனாவை கொலை செஞ்சேங்கிறத ஒத்துக்குங்க. அடப்பாவி. ஐயோ மாப்பிள்ள, உங்க காலை புடிச்சு கேக்குறேன், என்ன காப்பாத்துங்க. இது கால இல்லையா? கையை என்ன எங்க கூச்சல்? என் நோஞ்சாங்க இது உன்ன தையா கலாட்டம் பண்ணது. ஓஹோ, நானா மாப்பிளையும் கைதிதானா? மகாகணம் பொருந்திய துப்பறியும் சிங்கம் அவர்களே, இந்தாங்க உங்க ஏற. மாமா, இது என்ன ஒரே சோப்புநாத்தமா இருக்கே? ஆமா மாப்பிள, இங்க எல்லாம் அரிசிய சுத்தம் பண்றதுக்கு சோப்பு போட்டுதான் கழுவுவாங்க. ஓஹோ, அப்படின்னா இங்க சுகாதாரப்படி சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆமா. உமக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்கிறார்களா? இவருக்கு ஜாமீன் கொடுக்கிறேன். யார்? நீங்களா? இவரை ஜாமீன் விடுதலை செய்கிறேன். அம்மா சங்கர், அம்மா ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு என்னடா? ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லபடியா தான் இருக்கிறேன். அம்மா, இதுதான் லீலா. நான் வியாதியா கிடந்தப்போ என்னை காப்பாத்தினது இந்த பொண்ணு தான். சங்கர், சங்கர் வாங்க. அம்மா, இவங்க தான் வேதநாயகம். இவங்க உதவியால தான் என்னால இந்த ஊர்ல இருக்க முடிஞ்சது. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. என் மகனுக்கு எந்த பயனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சீங்க. அத போல என் கணவரையும் காப்பாத்து என் வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும் ஐயா. கவலைப்படாதீங்கம்மா, உட்காருங்க. உண்மையினும் தீபம் ஒரு நாளும் அணைந்து விடாது. என் கையில பேனா இருக்கு, பத்திரிகை இருக்கு. இந்த கொலை வழக்க மறுபடியும் விசாரணை பண்ணணும்னு நான் தொடர்ந்தார் போல கட்டுரைகளை எழுதி குவிச்சு விடுறேன். சபாஷ், அருமையான யோஜனை. ஆனா அதற்கு முந்தி உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நாம நிச்சயம் பண்ண வேண்டாமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். கொலைகாரன் எப்போதும் இடது கையை உபயோகிக்கிறவன் தான் சந்தானம் எழுதி வச்சிருக்காரு. அதனால நாம யாராரு மேல சந்தேகப்படுறோமோ அவங்க கிட்ட எல்லாம் ஒரு கடிதம் எழுதுவாங்க. பிரமாதம் லீலா, பிரமாதம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? 12 வருஷத்துக்கு முந்தி நான் மக்கள் குரல் பத்திரிகைக்கு 5வது ஆண்டு மலர் வெளியிட்டேன். அப்ப ரொம்ப பேர் வாழ்த்து செய்தி எழுதி அனுப்பிச்சாங்க. வேணும்னா அந்த ஃபைல் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா போகுது. அதுல யார் யார் எழுதி அனுப்பிச்ச வாழ்த்து செய்தி இருக்கு? அதுல இந்த ஊர் சேர்மன், கவுன்சிலர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இன்னும் பல முக்கியஸ்தருடைய கையெழுத்து இருக்கு. அப்ப அது எதுவுமே பிரயோஜனம் இல்லையே. நாம சந்தேகப்படுறதுல இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் யாருமே இல்லையே. இதுக்கே எவ்வளவு தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாம சந்தேகப்படுறவங்க கிட்ட ஒரு கடிதம் எழுதி வாங்குறதா பிரமாதம். நானே போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வரேன். ஏன் சித்தப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? செய்யம்மா, உன் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. வரேம்மா. நல்லதம்மா. வணக்கங்க. வாங்க உட்காருங்க. நீங்க, நான் மக்கள் குரல் பத்திரிகையில உதவி ஆசிரியா இருக்கேன். அடுத்த வாரம் எங்க பத்திரிகையோட பொங்கல் மலர் வருது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கையால ஒரு வாழ்த்து செய்தி எழுதி கொடுக்கணும். வாழ்த்து செய்தியா? எனக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுங்க. தொந்தரவு கொடுக்கறதுக்கு பரவாயில்ல. இது மாதிரி வாழ்த்து எழுதி பழக்கம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன்.
பரவாயில்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சது இந்த உலகத்துக்கும் தெரியும், அதுதான் எங்க ஆசை. வர்றேங்க. வணக்கம். வணக்கம். இங்க பாருமா லீலா, ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும்னா ஒண்ணு அவன் பணக்காரனா இருக்கணும், இல்ல ரவுடியா இருக்கணும். நான் இது ரெண்டும் இல்ல பாரு. அத நீங்க சொல்லிட்டா போதுமா? கண்டிப்பா நீங்க ஒரு வார்த்தை எழுதி கொடுத்துதான் ஆகணும். ஏது ஏது, நீ ஆளை விடமாட்டே போல் இருக்க. நீ கொஞ்சம் வெளியே இருக்கியாமா, நான் எழுதி தந்து. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, வர்றேன். வெற்றி வெற்றி, நான் போன காரியம் முழுக்க முழுக்க வெற்றி. என்ன லீலா, என்ன விசேஷம்? இத பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படி ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா என் கண்ணி, உண்மையிலேயே நீ கெட்டிக்காரிதான். யாரும்மா அந்த கொலைகார? வேற யாரு, அந்த சொக்கப்பாவதான் இருக்கணும். சரி சரி, அந்த கடிதம் எல்லாம் எப்படி போடும், நான் பாக்குறேன். அது என்ன இது? சந்தானம் கொடுத்த அனாமதிய கடிதம். எங்க இது? பிணகிட்ட வாங்கினது. இது 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 பொன்னையா விட. அந்த சொக்கப்பா கொடுத்த கடிதம் எங்க? இந்தாங்க. ஏம்பா, கொலைகாரன் யாருன்னு தெரியலையா? பொதுமக்களின் பிரணயமனு வச்சு மோகனா கொலை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மோகனா கொலை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மோகனா கொலை வழக்கு மறு விசாரணை, பொதுமக்கள் கோரிக்கை வெற்றி. 12 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மோகனா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைந்த குமாரசுவாமி நிரபராதி என்று பலத்த பொதுமக்கள் கிளர்ச்சியும் அநேக மனுக்களும் சர்க்காருடைய கவனிப்பை அடைந்திருப்பதாலும், ஏதோ சில புலன்கள் முன் விசாரணையில் மறைக்கப்பட்டு இப்போது கிடைத்திருப்பதாக சொல்லப்படுவதாலும், சென்னை அரசாங்கம் மாஜி ஹைகோர்ட் ஜட்ஜ் திரு சட்டநாதர் அவர்களை விசேஷ அதிகாரியாக நியமித்து மேற்சொன்ன வழக்கு சம்பந்தமான சகல விஷயங்களையும் தீர விசாரித்து தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்குமாறு கோரியிருக்கிறது. இந்த விஷயத்தில் அவருக்கு சகலவித அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. விசாரணை 20ஆம் தேதி என்று தொடங்கும். என்ன இதோ பாரு உத்தரவோட காப்பி, வர 20ஆம் தேதி அன்னைக்கு விசாரணை ஆரம்பம். அம்மா, நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சதுடா கண்ணே. எல்லாம் ஆசீர்வாதம் தாம்மா. லீலா, இவ்வளவுக்கு நீதான் காரணம். உன் உதவி என்னால என்னைக்கு மறக்கவே முடியாது லீலா. ஐயா, இந்த ஊர்ல நல்ல வக்கீல் யாரோ அவரையே இந்த வழக்குக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. வக்கீலா? எதுக்குடா? ஏம்மா வேண்டாமா? ஏன் வேணும்? நீ இல்ல, உன் திறமை இல்ல, உன்கிட்ட தன்னம்பிக்கை இல்ல. அம்மா. ஆமாம் சங்கர், எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்களோ, எதற்காக இவ்வளவு அரும்பாடுபட்டு ஆதாரங்களை எல்லாம் அள்ளி குவித்தீர்களோ, அந்த காரியத்தை நீங்களே தான் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் மகனே, இந்த 12 வருஷ காலமும் எதற்காக இவ்வளவு பாடுபட்டேன், எதற்காக உன்னை படிக்க வைத்தேன், எதற்காக உன்னை வக்கீலாக்கினேன்? ஊருக்கெல்லாம் வாதாடவா? இல்லை, உண்மைக்கு வாதாட, உன் அப்பாவுக்காக வாதாட. அம்மா, இதுதானடா நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் கடமையின் முக்கியமான கட்டம். இதை நீயே செய்து முடித்தால்தான் அலைமோதி கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மனதிலே ஆனந்தம் பொங்கி வடியும். கண்ணே, வீணாக மனம் தடுமாறாதே. வெற்றி தேவி உனக்கு மாலையிட காத்திருக்கிறாள். தலை நிமிர்ந்ததில் சரி என்று சொல் மகனே, சரி என்று சொல். சரி அம்மா. கண்ணே. சரி மகனே. அம்மா. சங்கர். என் கண்ணே. கேட்டீங்களா சமாச்சாரத்தை? ஊரெல்லாம் ஒரே அமளியா இருக்கு, வெளியே தலை காட்டவே முடியல. என் மானம் கப்பல் ஏறுது சார். எல்லாம் எனக்கு தெரியும். ஜனங்க அபிப்பிராயம் வெற்றி அடைஞ்சது சந்தோஷப்படாம எதுக்கா இப்படி குதிக்கிற? என்ன இருந்தாலும் நேத்து வந்த ஒரு பொடி பய இவ்வளவு பெரிய கலாட்டா பண்றதா? சார், நீங்க எனக்காகவாவது மறுபடியும் கேஸ்ல ஆஜராகி ஜெயிச்சு அந்த பொடி பய முகத்துல கழிய பூச்சனை சார். உனக்காக வாத ஆடுறது என் வேலையில்லை, உண்மைக்காக போராடுறதுதான் என் தொழில். வெற்றி நம்ம பக்கம்தான், நீ நிம்மதியா போ.
என்னமோ சார், உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன்.